ஆதி திராவிட மக்களுக்கு ஒதுக்கப்படும் நிதி வந்து அந்த மக்களுக்கு சரியாக போய் சேரலை அப்படிங்கிறத நீங்கள் சொல்லிக்கிட்டே வரீங்க. என்ன போய் சேரல, அதில் என்ன சார் சிக்கல் இருக்குது? அரசுக்கிட்ட சிக்கல் இருக்கா, யார்கிட்ட சார் சிக்கல் இருக்குது, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். அதாவது வந்து 2021-22 ஆண்டுக்கான நிதிநிலை அறிக்கை குறித்து தாக்கல் செய்யப்பட்டு இன்றைக்கு தமிழக அரசு விவாதித்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு துறை வாரியாக. இப்போ நாளைக்கு வந்து ஆயுத திராவிட நலத்துறையினுடைய மானிய கோரிக்கை விவாதிக்கப்படுது. ஆனால் அது குறித்த தகவல்லாம் இப்போ வெளில வந்தது பார்த்தா மிக அதிர்ச்சிகரமானதாக இருக்குது. எனக்கு தெரிஞ்ச காமராஜர் காலத்துக்கு பிறகு இதுவரைக்கும் யாருமே நேரடியாக இந்த மக்களுக்கான எந்த திட்டத்தையும் சரிவர செய்யவில்லை என்கிற ஒரு குற்றச்சாட்டை பகிரங்கமாக நாங்கள் வைக்க கடமைப்பட்டிருக்கோம். தந்தை பெரியாரின் அரசியலை முன்வைத்து சமூக நீதி பேசுகிற திராவிட கட்சிகளாக இருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகமே இது குறித்து அக்கறை கொள்ளவில்லை, இது குறித்து கிஞ்சிட்டும் கவலை கொள்ளவில்லை என்பது மிகுந்த வேதனை அளிக்கக்கூடியதாக இருக்கிறது. தேர்தலுக்கு முன்னாடி அறிவிப்பு செய்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவரும் தமிழக அரசினுடைய முதலமைச்சருமாக இருக்கக்கூடிய திரு ஸ்டாலின் அவர்கள் இது குறித்த நிறைய அறிவிப்புகளை அறிவித்ததா, அதெல்லாம் இந்த பட்ஜெட்டில் வரலன்றது ரொம்ப ஒரு வேதனையாக இருக்குது. குறிப்பாக 14,000 கோடி ரூபாய் இதற்காக ஒதுக்கப்பட்டிருக்கு. 1979 ஒன்றிய அரசினுடைய பிரதம அமைச்சராக இருக்கக்கூடிய இருந்த திருமதி இந்திரா காந்தி அம்மையாருடைய காலத்திலேயே திட்டக்குழுவினுடைய திட்டக்குழுவின் சார்பாக வகுக்கப்பட்ட ஒரு வழிகாட்டுதல் நெறிமுறை தான் துணை உட்கூறு நிதியும் அதற்கான துணை பட்ஜெட்டும் யார் போடணும், அந்தந்த மாநில சர்க்கார் போடணும்னு சொல்லி உத்தரவு பிறப்பிக்கப்பட்டிருக்கு. அந்தந்த மாநில சர்க்காரில் இதை பற்றி எதுவும் செய்யாத நிலையில் ஆந்திரா, கர்நாடகா, இப்பொழுது தெலுங்கானா, இந்த மூன்று அரசும் மிக கவனமாக அந்த மாநிலத்தில் இருக்கக்கூடிய பழங்குடியின மக்கள், பட்டியலின மக்களுக்காக சிறப்பு உட்கூறு திட்டத்தை நிறைவேற்றி அந்த நிதியை உருவ வந்து துணை பட்ஜெட் வரைக்கும் போட்டு சிறப்பு செஞ்சுருக்கிறாங்க. ஆனால் தமிழ்நாடு அரசு தான் செய்ய வேண்டிய அரசு, ஏன்னா சமூக நீதி பற்றி அக்கறையும் நாங்கள் தான் முதல் கல்லாக இருக்கிறோம் அப்படின்னா, ஏன் உதாரணமாக திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைவராக இருக்கக்கூடிய முதல்வர் அவர்கள் எப்படி பதிவு ட்விட்டரில் பதிவு, நான் இது வந்து டிராவிடியன் ஃபார்முலான்னு சொல்கிறல, டிராவிடியன் ஃபார்முலான்னா முதல்ல மண்ணின் மைந்தராகக்கூடிய திராவிட இந்த மண்ணின் மைந்தராகக்கூடிய பழங்குடியின மக்களிடம் பட்டியலின மக்களுக்கு இது முதலுக்கான அக்கறை என்ன செய்ய போகிறீங்க? இப்போ உதாரணமாக 1,000 கோடி ரூபாய் தான் நேரடியாக பயன்படுது. அதையும் தாண்டி குறிப்பாக வந்து போஸ்ட் மெட்ரிக் ஸ்காலர்ஷிப்னு சொல்லக்கூடிய அந்த தொகை 1,800 கோடி ரூபாய், ஏறக்குறைய ஒரு 3,000 கோடி ரூபாய்க்கு மேலே வந்து எந்த வகையிலுமே பயன்படுத்தலை, நேரடியாக இல்லை. இப்போ உதாரணமாக நீங்கள் வந்து தாலிக்கு தங்கம் வழங்குறீங்க, அந்த திட்டமாக இருக்கட்டும், மகப்பேறு திட்டமாக இருக்கட்டும், சொட்டு நீர் பாசன திட்டமாக இருக்கட்டும், செருப்பு கொடுக்கறதுலேருந்து, லேப்டாப் கொடுக்கறதுலேருந்து, சைக்கிள் கொடுக்கறதுலேருந்து எல்லாம் பொது திட்டம்தான். இந்த பொது திட்டத்துக்கு கொடுக்கறதுலேருந்து இந்த நிதியை எடுத்து அவங்களுக்கு கொடுக்குறாங்க, எல்லாருக்கும் கொடுக்குறாங்க. ஆனால் என்ன செய்யணும், எல்லாருக்கும் கொடுக்குற பொது திட்டத்தில் இந்த பட்டியலின மக்களும் வராங்க, இந்த நாட்டில் குடிமக்களாக இருக்கிற அவங்களுக்கு கொடுத்துட்டு இவங்களுக்குன்னு ஒதுக்கப்படுற நிதியிலேருந்து எடுத்து சிறப்பு திட்டங்களை தீட்டி அவங்கள மேன்மைப்படுத்தணும், கல்வியில், பொருளாதாரத்தில், வேலைவாய்ப்பில், சமூக அந்தஸ்தில் அவங்க அடுத்த கட்டத்துக்கு நகர்றதுக்கு உதவி செய்யணும். உதாரணம் பாருங்களேன், இந்த சமூகத்தை சேர்ந்த 4 பேருக்கு மட்டும்தான், நான் சொல்ல பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர்கள் நிதியமைச்சர் சொல்லார், கடந்த 10 ஆண்டுகளில் வெறும் 4 பேர் தான் உயர்கல்வி படிப்பதற்கு அயல் நாடு சென்றிருக்கிறதா சொல்கிறார். அப்படின்னா நீங்கள் என்ன செய்யணும், இப்போ ஒரு 200 பேர் போகிறதுக்காக நீங்கள் செய்யணும்னா அதுதானே சமூக நீதி, அதுதானே இந்த இது அக்கறை கொண்டதாக இருக்கணும். ஆனால் இது வரைக்கும் அப்படி செய்யலையே, உங்கள் நிதியில் இல்லையே. உதாரணமாக 2.5 லட்சம் ரூபா தான் நீங்கள் வந்து அதுக்கு வந்து புள்ளி வச்சுருக்கீங்க, அதாவது அளவு வச்சுருக்கீங்க, கிட்டத்தட்ட ஒரு கூட்டுற பெருக்கிற சாதாரண துப்புரவு தொழிலை செய்யக்கூடிய ஒரு சாதாரண கூலியாக இருக்கிறவனே வேலை செய்கிற ஒரு 20,000-25,000 சம்பளம் வாங்கினாலே 2.5 லட்சம் ரூபா வந்துடும், 12 மாதத்துக்கு 3 லட்சம் ரூபா வந்துருச்சு. அப்போ அவங்க வீட்டு புள்ள படிக்க கூடாதுன்னு அர்த்தம், நீங்கள் அவங்க வீட்டு பிள்ளை படிக்கணும்னு என்ன பண்ணணும், அந்த உச்ச வரம்பை உயர்த்தணும். எப்படி உயர்த்தணும், 10 லட்சம் ரூபாய் உயர்த்தணும், உயர்த்தி கொடுத்தா தான் அவங்க எல்லோரும் உள்ள முடியும். நீங்கள் 2.5 லட்சமாக வச்சிங்கன்னா சாதாரண கூட்டுற பெருக்கிற பையனே, கூலி வேலை செய்ய பையனே வர முடியாத நிலைமை தான் உருவாக்குறீங்க. தலித் மக்கள் முன்னேறுவதற்கு என்ன மாதிரியான திட்டங்களுக்கு வந்து எவ்வளோ நிதி ஒதுக்கணும், அதை பற்றி நீங்கள் என்ன சார் விரும்புங்க? என்ன மக்கள் நேரடியாக பயன்பெறணும்னா என்ன மாதிரியான திட்டங்களுக்கு அரசு அதிகமாக நிதி ஒதுக்கணும்னு நினைக்கிறீங்க? அதாவது ஒன்றிய அரசு, அதாவது மத்திய அரசு கிட்டத்தட்ட ஒரு 40% விழுக்காடு வந்து இந்த மக்களுக்கான ஒரு நிதியை தராங்க. மேற்கொண்டு ஒரு 60% விழுக்காடை போட்டு இந்த துணை இந்த மக்களுக்கான துணை பட்ஜெட் ஒவ்வொரு துறை வாரியாக வந்து செயல்படுத்துகிறாங்க. அதில் குறிப்பாக 19 துறை மிக முக்கியமாக வருது. அப்போ இந்த துறைகளில் ஒதுக்கப்படுற நிதியில்
இந்த 60+60 100 ஆயிடுது. 100லேருந்து இவங்களுக்கு 100% போதான்னா, இந்த 100%லேருந்து 100% மக்களுக்கு போகலை. குறிப்பாக மத்திய அரசு கொடுக்குற 40%மும் அதை முழுசாக இவங்க கொண்டு வந்து திட்டத்தை காமிக்கிற மாதிரி காமிக்கிறாங்க. இவங்க ஒரு 60% போட்டு 100% காமிக்கிறாங்களே ஒழிய செயல்படுத்துறதுல ஏறக்குறைய 10% கூட, 100%க்கு 10% கூட அது நேரடியாக அந்த மக்களுக்கு போகலை அப்படின்றது தான் அதில் இருக்குது. அதில் குறிப்பாக கல்வி ரொம்ப முக்கியமானது. இந்த ஆயுதராவிட மக்களுக்காக, அதாவது பட்டியலின மக்களுக்கான, பழங்குடியின மக்களுக்கான மிக முக்கியமானது வந்து கல்வி தான். அப்போ கல்வியை வச்சு தான் அவன் வந்து மிக அந்த அடுத்த கட்டத்தை நோக்கி நகர முடியும், சமூக மாற்றத்தை உருவாக்கணும்னா கல்விக்கு நீங்கள் நிதி ஒதுக்கியிருக்கணும். அப்போ கல்விக்கு போதிய நிதி ஒதுக்கலை. குறிப்பாக தனியார் பள்ளிகளாக இருக்கக்கூடிய இந்த ட்ரீம்டு யூனிவர்சிட்டி இருக்கக்கூடிய அந்த பள்ளிகளில் கல்லூரிகளெலாம் படிக்கிற பள்ளி மாணவர்களுக்கு இந்த மானியத்திலேருந்து நேரடியாக நீ தொகை கொடுங்க. எங்களுக்கு எங்கள் தொகை இருக்குல்ல, எங்களுக்கு கொடுங்க. நான் நோஞ்சானாக இருக்கிறேன், நான் முடமாக இருக்கிறேன், என்னால் இயங்க முடியாது, நான் அதுக்கான முழு புஷ்டியாக இல்லை, அதனால தான் எனக்கு ஊக்கப்படுத்துவதற்கு, என்னை வந்து வலிமைப்படுத்துவதற்கு, நான் இயங்குவதற்கு எனக்கு சிறப்பு உட்கொடுனா எல்லா தட்டிலையும் வைக்கிற மாதிரி எனக்கும் வச்சுவிட்டு அதுலேயும் பாதி எடுத்துடுறீங்க. எனக்குன்னு தனியாக ஒதுக்குனதையும் நீங்கள் வைக்கிற மாதிரி வச்சுட்டு திரும்ப எடுத்து அதையும் பிட்டு எல்லோரும் கொடுத்துட்டா நான் எப்படி சமமாக அந்த சமூகத்தில், நான் எப்படி இந்த சமூகத்தில் சமநிலைக்கு உயர்த்தப்படுவேன்? அப்போ உயர்த்தப்படுவதற்கான வாய்ப்பே இல்லாத நிலை தான் இருக்கிறது. அதுக்கு என்ன பண்ணும், இப்போ டைரக்டர் போஸ்ட்டு அந்த பள்ளிக்கல்வியில் இருக்கிற இந்த 1400 ஹாஸ்டல்ஸ் மேலே இருக்குது, அந்த மாணவர் தங்குற விடுதிகள், அதை வந்து ஒரு தனி இயக்குநரை போட்டு பண்ணும். அப்போ அந்த மாணவர்களுக்கு என்ன பண்ணணும், மாணவர் படிக்கிறானான்னு பார்க்கணும், அவனுக்கு வந்து எக்ஸ்ட்ரா கரிக்குலம், அதே மாதிரி ஆங்கில மொழி பயிற்சி, ஏன்னா ஆங்கிலம் இல்லாமல் பண்ண முடியும், அதுக்கு என்ன செய்யணும், அதேமாதிரி ட்ரைனிங் சென்டர், இதெல்லாத்தையும் வச்சு அவங்கள மானிட்டர் பண்ணணும். நீங்கள் வந்து லாட்ஜில் போய் உட்காந்து தங்கிட்டு போகிற மாதிரி மாணவன் வந்துட்டான் போயிட்டான் அவன் படிச்சுட்டு போயிட்டான்னு பண்ணால், நீங்கள் பயோமெட்ரிக் சிஸ்டம் வைங்க, மாணவர் யார் வரா, ஏன் வரல, எதுக்காக வரல, அவன் வீட்டில் என்ன சிக்கல், அவங்க வீட்டில் வந்து மாடு செத்து போச்சுனாலும் வராமல் இருப்பான், அதனால் என்ன பிரச்சனைன்னு தெரிஞ்சு நீங்கள் மானிட்டர் பண்ணும்ல. அது நீங்கள் பொதுவாக வச்சுருந்தா எப்படி பண்ண முடியும்? அப்போ நீ உங்களுக்கு அக்கறை இருந்தால் தானே பண்ணுவீங்க. இப்போ என் பிள்ளை மேலே எனக்கு அக்கறை இருந்தால் நான் பண்ணுவேன். அப்போ இந்த அரசு இந்த பிள்ளை மேலே அக்கறை இல்லைன்றதுனா அர்த்தம். இந்த இடஒதுக்கீடு சம்மந்தமாக ஒரு கோரிக்கை வச்சுருக்கீங்க, அது மாதிரி வேறு என்ன கோரிக்கை சார் அரசுக்கு நீங்கள் வச்சுருக்கீங்க? இப்போ உங்களுக்கு இன்னொரு செய்தி பாருங்களேன். இப்போ 21% வந்து இப்போ வன்னியர் சமூகத்தை சேர்ந்த மக்களுக்கு வந்து இடஒதுக்கீடு கொடுத்துருக்காங்க. இப்போ அது மாதிரி வந்து ஏற்கனவே 18+1 இருக்குது. இது 2011 மக்கள் தொகை அணை கணக்கெடுப்பின்படி 22% இருக்குது. அப்போ நெருங்கிடுச்சு. அப்போ நீங்கள் அட்லீஸ்ட் இன்னொரு 3 எடுத்து நீங்கள் இதில் கொடுத்து 23 கொடுத்தா 21 கொடுக்கணுன்றதான் நீங்கள் கணக்கெடுப்பின் அடிப்படையில் நாங்கள் வைக்கிற கோரிக்கை. அப்போ மக்கள் தொகை கணக்கெடுப்பு, இது தந்தை பெரியார் சொன்னது. நீங்கள் தந்தை பெரியாருடைய ஆட்சி நடத்தினா சாதிவாரி கணக்கெடுப்பின் அடிப்படையில், சாதிவாரி பிரதிநிதித்துவத்தின் அடிப்படையில் இந்த மக்களுக்கான முழு 100% அவங்க பயன்பெறக்கூடிய அளவிற்கு கொடுக்க வேண்டும் என்பது எங்களுடைய கோரிக்கையாக நாங்கள் முன்வைக்கிறோம். ஒன்று. ரெண்டாவது, இந்த அரசினுடைய திட்டங்களில் பொது திட்டங்களாக மட்டுமே நிறைய செலவு பண்ணுறீங்க. அதில் இந்த மக்களுக்கென்று 20% கூட பயனாளிகளாக இல்லாத துறைகள்லாம் பல கோடி ரூபா ஒதுக்கிருக்கீங்க. அது இந்த மக்களுக்கு நேரடியாக சென்றடையக்கூடிய புதிய திட்டங்களையும், ஏற்கனவே இருக்கக்கூடிய திட்டங்களில் இவங்களுக்கான வளர்ச்சி எந்த திட்டமோ அதுக்கு கூடுதலாகவும் நிதியும் ஒதுக்கினா மட்டும்தான் இந்த மக்களுடைய வாழ்நிலையை உயர்த்த முடியும். அதற்கு கல்வி ரொம்ப முக்கியமானதாக இருக்குது. அந்த கல்வியில் இப்போ தெலுங்கானாவில் பார்த்திங்கன்னா தலித் பந்துன்னு ஒரு முறை வச்சுருக்காங்க, ஒரு அரசு இப்போ கொண்டு வந்திருக்கு. 100 விழுக்காடு பட்டியலின சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் வளர்ச்சி பெறுவதற்கு, அந்த சமூக மாற்றம் பெறுவதற்கு, அல்லது அவங்களுடைய பயனடைவதற்கு அந்த தொகை போய் சேர்வதற்கு உருவாக்கப்பட்டிருக்கு. அப்போ நீங்கள் ஏன் தமிழ்நாட்டில் ஏன் அதை செய்யலை என்கிற கேள்வி தான் எங்களுக்கு. இப்போ செருப்பு கொடுக்குறாங்க குழந்தைங்களுக்கு, முட்டை போடுறாங்க, செருப்பு கொடுக்குறதுலேருந்து முட்டை போடுறதுலேருந்து இந்த நிதியை எடுத்தால் போடுறாங்க. பட்டியலின சமூகத்தை சேர்ந்த, பழங்குடியின சமூகத்தை சேர்ந்த பிள்ளைகள் எல்லாம் படிக்கிறாங்க. அவங்களுக்கு வந்து ஒட்டுமொத்தமாக நீ பள்ளி கல்வித்துறையிலேருந்து ஒதுக்குற நிதியிலேருந்து முட்டை போட போகிற, செருப்பு கொடுக்க போகிறீங்க, அது சமூக நிலத்துலேருந்து கொடுக்க போகிறத கொடுக்குங்க. அப்புறம் நீங்கள் இதையும் கொடுத்துட்டு அதுலேயும் திட்டத்தை வச்சுட்டு இதுலேருந்து நிதி எடுத்து கொடுத்துட்டிங்கன்னா இது என்ன முறை, அது என்ன நியாயம்? சொட்டு நீர் பாசனம் வந்து யார் பாசனம் பண்ணுறதுக்கு யார்கிட்ட வசதி இருக்குது, நிலம் இருக்குது? மொத்தமே வெறும் 7 விழுக்காடு மட்டும்தான் நிலம் வச்சுருக்குறாங்க. நீங்கள் 25% உள்ள ஒரு நிலம் உள்ள உங்களுக்கு கொடுக்கக்கூடிய நிதியை ஒதுக்குறீங்க. அப்போ சொட்டு நீர் பாசனத்தில் பயன்பெறக்கூடிய நிதி வந்து யாருக்கு போகுது, அது எங்கே போகுதுன்னு கேள்வி. மொத்தமாக விவசாயிகளுக்கு, விவசாயத்துக்குன்னு ஒதுக்குறீங்க, ஹைதராபாத் நலத்துறை அதிகாக ஒதுக்குறீங்க. அதில் வந்து இவங்களுக்கு போகிறது பார்த்திங்கன்னா முழுக்க முழுக்க பயன்பாடு இல்லாத இருக்குது.
ரெண்டு ஏக்கர் நஞ்சையும் மூன்று ஏக்கர் புஞ்சையும் வழங்கப்படும் சொன்னீங்க, அதுக்கான எந்த திட்டமும் கொடுக்கல. ஏன் நீங்கள் சீலிங் போடுங்க, நீங்கள் நிலம் கையகப்படுத்துங்க, கையகப்படுத்தி இந்த மக்களுக்கு கொடுங்க. இந்த 7% நிலம் கூட எப்படி இருக்குன்னா இவங்க பேரில் இன்னொருத்த வச்சுருப்பான், பினாமி வச்சுருப்பாங்க, அதுதான் உண்மை. பெட்ரோல் பங்கு வச்சுருந்தானா, பெட்ரோல் பங்கு ஒருத்தர் வந்து உண்மையாக ஒருத்தர் தலித்து வச்சுருக்க மாட்டான், பட்டியல சமூகத்தை சேர்ந்த அவன் பேரில் போட்டு வச்சுருப்பான். எஸ்டியில் எத்தனை பேர் பெட்ரோல் உண்மையில் வச்சுருக்காங்க, அங்கே உள்ள உயர் சாதி சமூகத்தை சேர்ந்தவங்க இவங்க பேரில் எல்லாத்தையும் ஆவணங்கள் தயார் பண்ணி வச்சுருப்பாங்க. அப்போ இந்த 7% நிலம் கூட உண்மையாக இவன்ட்ட இருக்குமான்றதை நீங்கள் கேள்வியாக இருக்கிறப்ப 25% நிலம் இருக்கிறதா சொல்லி நீங்கள் ஒதுக்கி அதுக்கு வந்து நிதியை ஒதுக்கினா அந்த நிதி எங்கே போகிறது, அந்த நிதி யாருக்கு போகிறது, நேரடியாக அந்த மக்களுக்கு பயன்படுத்தப்படலை அப்படின்றது மிக முக்கியமான குற்றச்சாட்டு. அதனால் தமிழ்நாடு அளவில் ஒரு டைரக்டரை போடணும், இதை வந்து கூடுதலாக வந்து இந்த நிதியை வந்து துணை பட்ஜெட் போடணும். துணை பட்ஜெட்டு விவசாயத்துக்கு தமிழ்நாடு அரசு வந்து விவசாயத்துறைக்கு தனியாக பட்ஜெட் போட்டிருக்காங்க, அதே மாதிரி ஆயுதநாடு நலத்துறைக்கு மட்டும் தனியாக பட்ஜெட் போடணும். ஏற்கனவே சட்டம் இருக்குது, நாங்கள் சட்டப்படி கேட்குறோம், நாங்கள் சும்மாலாம் கேட்கல, ஏற்கனவே சட்டப்படி இருக்கிற உண்மையைப்படி நாங்கள் கேட்குறோம், அதன்படி நீங்கள் கொடுங்க. கிட்ட மோசடி நடக்குதா சார்? இப்போ வந்து பட்டியலின மக்களில் வந்து பட்டியலின மக்களில் குறிப்பாக வந்து பழங்குடியின மக்களுக்கு வந்து நீங்களே பல இடங்களில் சொல்லியிருக்கீங்க, மோசடி செய்து பலர் வந்து அவங்க பேரில் வந்து சர்டிஃபிகேட் வாங்கி இந்த மாதிரியான செயல்கள்லாம் செய்கிறாங்க. பட்டியலின மக்களில் குறிப்பாக பழங்குடியின மக்கள் இதில் எந்த அளவுக்கு சார் பாதிக்கப்படுறாங்க, அதை பற்றி கொஞ்சம் சொல்லுங்கள் சார். இந்த மக்களுக்கு ஒதுக்கப்படுகிற நிதியை வந்து கல்வி சமூக மாற்றத்துக்காக ஒதுக்கப்படுதுன்னா போலி சான்றிதழ் வாங்கியிருக்கோம், யார் வாங்கியிருக்கா, வேறு இப்போ வட்டியலின சமூகத்தை பழங்குடியின சமூகத்தை சாராத வேறு யாரும் வாங்கியிருக்காங்க, அவங்க ஏற்கனவே சமுதாயத்தில் உரிய அந்தஸ்தோடு அந்த சமூக அந்தஸ்தோடு இருக்கிறாங்க, பொருளாதார வலிமையோடு இருக்கிறாங்க. அவங்க வந்து இதையும் வாங்கிட்டு மேலும் சமூகத்தில் தன்னை உயர்ந்த சாதியாகவும் சர்டிஃபிகேட்டை வாங்கி வச்சுட்டு அதிகாரத்தில் போய் உட்காந்துக்கிட்டோம் இயங்கக்கூடியது. அவங்க வச்சுருக்க நிலங்கள் எல்லாத்துக்கும் வந்து விவசாயத்தில் இப்போ நீங்கள் சொன்ன சொட்டு நீர் பாசனமாக இருக்கட்டும், அல்லது ஃபசல் யோஜனா திட்டம்னு ஒன்று இருக்குது, பிரதான் மந்திரி திட்டம்னு இருக்குது, அதில் ஒதுக்குற நிதியாக இருக்கட்டும் சரி, இதெல்லாம் யார் அனுபவிக்கிறான்றீங்க, இதெல்லாம் யார் அனுபவிக்கிறான்றீங்க? அப்போ யாரோ பழங்குடியின மக்கள் சார்பாக வேறு யாரோ தான் அனுபவிக்கிறாங்க. ஆமாம், அப்போ 1.5 லட்சம் பேர் வந்து போலி சான்றிதழ் வாங்கியிருக்க, இந்த போலி சான்றிதழில் உடனடியாக கண்டறிந்து அதை நடவடிக்கை எடுத்து அதில் உத்தியோகத்தெல்லாம் உட்காந்துருக்காங்க. அப்புறம் காலி பின்னடைவு படிவங்கள் இருக்குது, அதை வந்து கிட்டத்தட்ட 27,000 காலி பின்னடைவு பணியிடங்கள் இருக்குது, அதுக்கு நீங்கள் ஜிஓ போட்டு உடனே அதை முன்னுரிமை கொடுத்து உடனே எடுங்க. ஏன் எடுக்க மாட்டீங்க, நீங்கள் என்ன பண்ணுறீங்க, டி கிரேடில் வந்து உருவாக்க கூட்டுறது பெருக்கிறது கழுவுறது இந்த வேலை செய்யக்கூடியதில் ஆட்களை நிரப்பி வச்சுட்டு நாங்கள் சமூக நீதியை ஃபாலோ பண்ணி வச்சுருக்குறோம்னு சொன்னேன். கிரேட் 1 என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, கிரேட் 2 என்ன இருக்குது? இப்போ ப்ரொப்போசர்னால் நீங்கள் கல்லூரியில் ப்ரொப்போசர்னால் வந்து இப்போ வந்து அசிஸ்டன்ட் ப்ரொப்போசருக்கு என்ன பண்ணி வச்சுருக்கீங்க, வந்து ஹெச்ஓடி கே லெவலில் வரவங்களுக்கு என்ன பண்ணியிருக்கோம், பதவி உயருக்கு வர அளவுக்கான அந்த வாய்ப்புகள் மறுக்கப்படுது. இப்போ இதுதான் நாங்கள் வைக்கிற கேள்வி என்னென்னா, மொத்தமாக நீங்கள் செய்ய வேண்டிய வேலைகள் என்னென்னா, பல பட்டியலின பழங்குடியின மக்களுக்கான நிதிகள் ஒதுக்கப்படுகிற நிதி வந்து மிக முக்கியமாக அவங்களுக்கு போய் சென்றடையணும். குறிப்பாக பழங்குடியின மக்களுடைய வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதற்கு உண்டு உறைவிட பள்ளிகள் வரணும், அவங்களுக்கு வந்து வந்து ஸ்கில்டு அது அவங்களோட இதை உயர்த்துறதுக்கு வந்து தனியாக ட்ரைனிங் சென்டர் இருக்கணும், அதுக்கு தனியாக முழு மானியத்தோடு தரணும், தாட்கோ மூலம் வழங்கக்கூடிய கடன்களையே முழு மானியத்தில் கொடுக்கணும், 30% இருக்குது 50% மானியமாக மாற்றணும். இப்படிலாம் மாற்றி உயர்த்தி கொடுத்திங்கன்னா அவங்களுடைய வாழ்க்கை தரம் உயரும், அதற்கு இந்த அரசு செய்யணும். நீதி கட்சியிலேருந்து வந்தோம், திராவிடர் கழகத்திலேருந்து வந்தோம், பெரியார் எங்களை வழிகாட்டுற சமூக நீதினா, சமூக நீதி பற்றி அக்கறை உள்ள ஒரு அரசு ஏன் நீங்கள் அக்கறை கொள்ளவில்லை என்கிற கேள்வி எழுது. குறிப்பாக பிடிஆர் பழனிவேல்ராஜன் அவர் கடந்த 10 ஆண்டு காலமாக 4 பேர் தான் உயர்கல்விக்கு அமைச்சிருக்கோன்னு சொல்கிறாருன்னா அந்த அரசு அமைச்சுன்னா அந்த அரசு மேலே குற்றச்சாட்டு சொன்னால் நீங்கள் என்ன செய்யணும்? அதை செய்யலைன்றப்ப இவங்க அக்கறையாக இல்லைன்றது தான் எங்களுக்கு வந்து குற்றச்சாட்டை வைக்கிறோம். இந்த அரசு பல வகையில் சிறந்த அரசாக விளங்க வேண்டும் என்று விரும்பினால் குறிப்பாக ஒரு சமூக மாற்றத்தை உருவாக்குவதற்கு இந்த அடித்தட்டில் இருக்கக்கூடிய இந்த மக்களுடைய வாழ்வாதாரம் உயர்ந்தால் மட்டுமே சமூக மாற்றம் அடைய முடியும், அப்போது இந்த மாநிலம் சிறந்த வளர்ச்சியை நோக்கி நகர முடியும். இது தமிழ்நாடு சிறந்த வளர்ச்சியை நோக்கி நகர்கிறது என்று சொல்வது இந்த மக்களின் வளர்ச்சி புறந்தள்ளி வளர்வது என்பது போலி வளர்ச்சி. அது இந்த மரத்தில் பார்த்தோன்னா போத்து மாதிரி கிடுகிடுன்னு வளரும், அது முறிஞ்சிக்கும். அடிப்படையில் நல்ல வளர்ச்சி என்பதுனால் அடித்தட்டு மக்களுடைய வளர்ச்சி என்பதே உண்மையான வளர்ச்சி, கிராமப்புற வளர்ச்சி என்பதே உண்மையான வளர்ச்சி, பட்டியலின பழங்குடியின மக்களுடைய வளர்ச்சியே உண்மையான வளர்ச்சி என்றால் அதற்கான இந்த அரசு என்ன செய்ய போகிறது என்கிற கேள்வியை நாங்கள் முன்வைக்கிறோம்.